அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் படம் நமக்கு தெரியும், தியேட்டர் ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த மாஸ்டர் அமேசான் பிரைம் வீடியோல வரப்போகுது, எல்லாரும் என்டர்டெயின் பண்ண போகுது. இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்த மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி பவானி நம்ம கூட இருக்காரு. பவானி சார் கிட்டே நம்ம நேர பேச ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். சார் வணக்கம். எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு ஒரு அடோரபிள் வில்லன், ரசிக்கக்கூடிய ஒரு வில்லன்னா அது பவானி சார் தான்ற மாதிரி ஆயிடுச்சு. யூ ஹேவ் செட் அன் எக்ஸாம்பிள், ரெண்டு மாதிரி ஆக்கிட்டீங்க. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருந்தது சார். சோ வீல் கோ ஸ்ட்ரெயிட் அவே சார். முதல் கேள்வி சார், மாஸ்டர் படம் ஓடிடில வரப்போகுது சார். ஓடிடில நம்ம பார்த்தோம், இந்த கொரோனா காலகட்டத்தில் எக்கச்சக்க படங்கள் வந்தது, நிறைய இருந்தது. கண்டென்ட் வைஸ் அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ இந்த படம் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? மாஸ்டர் படம் இப்ப எல்லாரும் பார்த்து, ஒரு முதல் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மாஸ்டர் தியேட்டர்ல பார்த்தாலும் ஓட்டிட்டு பார்த்தாலும் ஒரே ஃபீல் தான் நான் நம்புறேன். இந்த சென்ஸ் எப்படின்னா, அந்த படம் வந்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிருக்கு, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வரவேற்பாக நிச்சயமாக நான் எதிர்பார்க்கல. மேபி மற்ற எல்லாருக்கும் இருந்திருக்கலாம், பட் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா படம் எல்லாரும் முன்னாடி பார்த்தாங்க, எங்கள் டீமில் இருக்க எல்லாரும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த எதிர்பார்ப்பு நான் வந்து நிஜமாக எதிர்பார்க்கல. பட் நிறைய பேர் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ ஓடிடியில் பார்க்குறவங்களுக்கும் அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச சீனு திரும்பி திரும்பி பார்க்கறதுக்கு, விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓடிடியில். சார் அதாவது இப்போ ஓடிடியை பொறுத்த வரைக்கும் 240 கண்ட்ரிக்கு இது போக போகுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பேன் குளோபல் ரிலீஸா இது இருக்க போகுது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல. அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? முதல்ல வந்து இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டர் திரையரங்க வழியா நம்ம எல்லாரும் சந்திச்சிட முடியுது. எங்கேயோ தூரமாக இல்லாத ஒருத்தரங்களையும் தியேட்டர், சில சில கண்ட்ரிஸ்லாம் தியேட்டர் இருக்குமான்னு கூட தெரியல. அவங்க எல்லாரும் போய் ரீச் பண்ண போகிறோம். இது இவ்வளோ பெரிய மாஸ் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆக போகுது. ஸோ அந்த அந்த வகையில் ஒரு திரைப்படம் வந்து இவ்வளோ எங்கேயோ இருக்கிற ஒரு ரசிகன் வரைக்கும் போய் சேர்த்துன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் இன்னைக்கு தியேட்டரில் பார்த்து அதை செலிப்ரேட் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த ஓடிடியும் அதே அளவு அனுபவத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். எல்லாரும் ஃபேமிலியை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு கெட் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பார்க்கலாம், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தியேட்டருக்கு போகிறோம். அதே போன்ற அனுபவத்தை இதுவும் கொடுக்கும் நான் நம்புகிறேன். பட் எனக்கு தியேட்டர் அனுபவம் தான் எப்பயுமே. பட் அதே மாதிரி இதுவும் அந்த தியேட்டரில் பார்க்க முடியாதவங்களுக்கான இருந்தாலுமே அவங்களுக்கு இது வந்து ஒரு தியேட்டர் அளவு கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் அந்த நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்க என்ன படம் அப்படி பேக்டாக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். எல்லாமே சூப்பரா இருந்தது. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்த காட்சி அது. அதாவது நீங்க ஆக்ஷனும் பண்ணீங்க, அதே சமயத்துல ஒரு சின்ன குறும்பும் இருந்தது கண்ணுல. ஒரு வில்லனாக இருந்தாலும் அதுல ஒரு ஒரு ஹியூமரஸ் இதையும் கொண்டு வந்தீங்க. எது சார் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான காட்சி படத்துல? ஈஸியான காட்சி எதுவுமே இல்லை சார். அதனால் எல்லாமே ஒன்று தான் நான் நினைக்கிறேன். எதுவும் எல்லாமே ரொம்ப ஈஸியான காட்சி எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஷார்ட்டில் நடந்து வர்றதே எனக்கு கஷ்டம்தான். அது அதுக்கே அது வந்து சும்மா நடக்கிறதானே அப்படின்னு இல்லை. அதனால் வந்து எனக்கு எல்லாமே அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ டிஃபிகல்ட் ஆனது அப்படின்னா, அந்த இன்டர்வல் பிளாக் கிட்ட வந்து 4 எடுத்தோம். அது அந்த இடம் ஷிமோகா வந்து ஏற்கனவே குளிராக இருந்தது. அப்போ ரெயின் எஃபெக்ட் வேறு, அது இன்னும் குளிர் அதிகமாகிடுச்சு. ஷார்ட்டுக்கு முன்னாடி நடுங்கிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஆரம்பித்த உடனே வந்து அது
டைட்டாக நடிச்சு முடிச்சு திரும்பி நடுக்கிட்டு இருப்போம், அப்புறம் சுடு தண்ணி ஊற்றிப்போம் மேலே. அதனால் வந்து அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அப்புறம் விஜய் சார் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். இப்படி இருந்தாலும் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆக்டரோட சீனியரோட இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு ஒரு சின்ன பயம் பயம் இருந்துட்டு தான் இருந்தது. சார் நீங்க வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம பண்ண மாட்டீங்க ஐயோ, உங்க அந்த அந்த வந்து யூ பிரீத் தட் கேரக்டர், இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே உங்க கேரக்டரை உள்வாங்கி அதற்கான உங்களுக்கான தனித்துவத்தையும் அதுல கொடுப்பீங்க. இந்த பவானிக்கு நீங்க அந்த மாதிரி மெனக்கடல் என்ன சார், பவானிக்கான மெனக்கடல் என்னென்ன இருந்தது ஷூட்டுக்கு முன்னாடி? இல்லை சார், நான் எதுவும் உண்மையா சொல்ல போனா நான் எப்பயுமே ப்ரிப்பேர்லாம் பண்ண மாட்டேன் சார். ஒரு கேரக்டருக்கு டைரக்டர் எழுதின டயலாக் வச்சுக்கிட்டு அவர் என்னவோ மைண்ட்ல வச்சிருக்காருன்னு ஒன்று ட்ரை பண்ணுவேன். அப்போ ரொம்ப நாளாக வில்லன்னு நான் சினிமாவில் பார்த்து இருக்கும்போது அவங்க ரொம்ப சீரியஸாகவே இருக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஃபன் இருக்குங்க, அவங்க லைஃப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் நீங்கள் அங்கே வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு அது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், எனக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும், அவங்க அதை செய்கிறாங்க. அது செய்கிற பட்சத்தில் அவங்க வாழ்க்கையிலன்னு ஒரு பர்சனல் லைஃப்லன்னு ஒன்று இருக்கும்ல, அது அது அவனுடைய அவனுக்கு சந்தோஷம், அதுதான் அவனும் ஜோக் அடிச்சுக்கலாம், அது ஒரு சந்தர்ப்பம் தான் செய்யுது. இதில் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. அது விஜய் சாரும் அலோவ் பண்ணார், லொக்கேஷன் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால் அது அது அப்படி பிரசன்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து ஏதாவது ஒரு சீனில் பண்ணும்போது அது வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது வேணாம் தான், இப்படி வந்திருக்காது. அதனால் அவங்களோட ரசனையை பொறுத்து தான் அது டிஸ்கஸ் பண்ணுறோம், அப்படி பிரசன்ட் பண்ணலான்னு தோணுது, அது அந்த வகையில் போகுது. இல்லாட்டி அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுமோன்னு ஒரு பயம் தான், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்டா இருக்க கூடாதுன்னு ஒரு இதுதான். சார் இப்போ ரஜினி சாரோட வில்லனா பண்ணீங்க, அடுத்தது இப்ப விஜய் சாரோடையும் வில்லனா பண்ணீங்க, 2 out of 2 ரெண்டுலயுமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பாராட்டிட்டாங்க. இப்போ அந்த வில்லன் பண்றதுன்றத வந்து நீங்க அந்த யூ அது மாஸ்டர் பண்ணிட்டீங்களா சார் அந்த ட்ரிக்? யார் உங்களுக்கு வில்லன் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கா? ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் கொண்ட வில்லன் கிடைச்சா பண்ண தயாரா விஜய் சேதுபதி? உங்களை வித்தியாசமாக அப்படிலாம் நான் எதுவுமே பார்க்கறது சார், வித்தியாசம்னு ஒன்று இருக்கான்னு தெரியல. நான் நேச்சர் கிரியேட் பண்ண வித்தியாசங்களை விடவா மனுஷன் கிரியேட் பண்ண முடியும்னு தெரியல, அவ்வளோ இருக்கு அதில். அதனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு படத்தை நான் ஆடியன்ஸ் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன், அது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் எல்லா வகையிலும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக ப்ரெசன்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். மற்றபடி எனக்கு கேரக்டர் தான் முக்கியம் ஒழியா, அது வில்லனா ஃப்ரெண்டாக வருதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், அது பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ் இருந்தால் போதும், அந்த பர்பஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுறோமே, அது ப்ளைனாக ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா சும்மா ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னாலே எனக்கு வராது, அந்த போஸ்டோட பர்பஸ் இல்லாமல் என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நடிச்சு இந்த இத்தனை படம் நடிச்சிருந்தாலுமே சரி, இப்பயும் வந்து நான் நடிக்கும்போது நடித்து முடிச்சுட்டு போஸ்ட் எடுக்க ஷூட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி போஸ்ட் கொடுக்கலாம் எனக்கு வராது. நான் அளவுக்கு நடிக்கும்போது எடுத்துருங்க, அதுக்கப்புறம் பண்ண பிளாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் எனக்கு பொறுத்துக்கு பர்பஸ் இருக்கணும், எந்த கேரக்டர் பண்ணாலும் பர்பஸ் இருக்கணும், இதில் ஒரு பர்பஸ் இருந்தது. ஸோ அதனால் அது அதுக்கு அது கிடச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதுக்கான காரணங்களை வச்சுக்கிட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இது பண்ணுவேன் இதுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லை, என்னை ஒரு ஃப்ரேம்குள்ளே யாரும் வச்சிடக்கூடாதுன்ற மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். அவ்வளோ தான், அது இவர் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு டைப் காஸ்ட் பண்ணிடக்கூடாது மட்டும் தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இப்போ வந்து எங்க சோசியல் மீடியால பார்த்தாலும் எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும், அது மீடியாவா இருந்தாலும் சரி, அது டாக்டரா இருந்தாலும் ப்ரொஃபஸரா இருந்தாலும், போடக்கூடிய ஒரே டைலாக் எங்களோட கஷ்டம் என்ன தெரியுமா, ஆஸ்ட்ரிச் தெரியுமா அப்படின்றதுதான் இன்னைக்கு உலகளாவிய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது சார் அகைன் கமிங் பேக் சார், லோகேஷ் கனகராஜை பத்தி சொல்லுங்க சார், அது எப்படி அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அது வந்து எப்படி நடந்தது, அது எப்படி அது வந்து ஸ்கிரீன்ல வந்து இவ்வளவு அழகா வந்திருக்கு? லோகேஷ் வந்து முதல்ல ஆளாவே ரொம்ப தன்மையான ரொம்ப ஆள் ரொம்ப கனெக்டடான ஒரு ஆள். நான் மாநகரம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி பிரதர் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்கீங்க பிரதர் அப்படின்னு நான் வாழ்த்து சொல்லும்போது, என் பேர் விஜய் சேதுபதி, நான் அது மாதிரி படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து, ஆனால் எனக்கு தெரியலையாண்ணா அப்படி என்ன போய் வாங்க போங்கன்னு சொல்கிறீங்களே, இல்லை பிரதர் நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியல, அதனால் தெரியாத ஒருத்தர் எப்படி உரிமையாக போடாவாடான்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் சென்னைக்கு வந்த திண்டுக்கல்ல ஷூட்டில் இருந்தேன், சென்னைக்கு வந்த உடனே ஆஃபீஸ்க்கு வந்தப்பில் எனக்கு தெரியல, ஆனால் 2013 ஷார்ட் ஃபிலிம் அப்போ வந்திருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன், என்னை போட உடம்பு தான் சொல்லுவீங்க, என்னை மரியாதையை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அதை ரொம்ப இன்னும் க்ளோஸாக மாற்றினான். அப்புறம் இது விஷயம் பேசும்போது எனக்கு நண்பர் சதீஷ் மூலமாக இந்த நியூஸ் வந்து சேர்ந்தது, லோகேஷ் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ண தயங்குற அப்படின்ற மாதிரி இது வந்தது. அப்புறம் நானே ஃபோன் பண்ணேன், என்னன்னு சொல்கிறா நம்ம பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்புறமா வந்தப்பில் லைனாக தான் சொன்னேன், ஃபுல் காத்தெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு லைனு அப்படின்னு சொன்னான்.
எனக்கு அவனோட ஃபில்ம் மேக்கிங் மேலே ஒரு சென்சிபிலிட்டி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் முதல்ல அவன் விஜய் சார் வச்சு படம் பண்ணல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருந்தது. அவர் அவர் விஜய் சார் வந்து லோகேஷ் நம்பி கொடுத்தது, ஏன்னா அவர் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள். நான் முதல்ல அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் விஜய் சார் படம் பண்ணுறதுல. அந்த நியூஸை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது சொல்லும்போது வந்து எனக்கு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்படிதான் அது ஆரம்பிச்சது. பட் லோகேஷ் தான், லோகேஷோட அஸ்டன்ஸும் வந்து போன அணிலேருந்து எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லைனால உடனே வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அது காரணம் வந்து லோகேஷ் எம்எல்ஏ வச்சு இந்த அன்பும் மரியாதையும் அது வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனால் அது லோகேஷ் இருக்கிற இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ரொம்ப அந்த முன்ன பின்ன இதெல்லாம் ஒரே ஆள் தான், அந்த ரெண்டு ஆள் தான் கிடையாது, ஒரே ஆள் தான் லோகேஷ். அதனால் அவன் எப்பயுமே வந்து க்ளோஸ் டு ஆர் தான் லோகேஷ். நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஜய் சேதுபதி சார் எப்பயுமே கூலாக தான் இருப்பார், இந்த டென்ஷன் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவர் வந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கிடையாது, நிறைய கதைகள் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க உங்க கூட வந்து விஜய் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டும் கூட இருக்காரு, ரெண்டு பேருக்குமே ஃபேன்ஸ் இருக்கு, க்ரௌடு கூட, நீங்க ஷிமோகால பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னீங்க. ஸோ இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கா, அதுல ஏதாவது ஒரு ஒரு ஃபன்னான ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா? இப்போ கிளைமேக்ஸ் எடுக்கும்போது நானும் விஜய் சார் மீட் பண்ணுறதுல கிளைமேக்ஸ் எடுக்கும்போது சரி, நான் அப்படி ஏதாவது குட்டி குட்டியாக ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு கொஞ்சம் நானும் லோகேஷ் இருக்கும்போது அது ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். விஜய் சார் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுட்டுமோ நம்ம மாட்டுக்கு நான், ஏன்னா எனக்கு என்கிட்ட இருந்து வர ஐடியாஸ் எதுவுமே எனக்கு எனக்கு சரின்னு எனக்கு படாது. நான் நினைப்பேன் குப்பையாக இருந்தாலும் அது கொட்டிடணும், என் ஒருவேளை எனக்கு குப்பைன்னு படுறது என் டைரக்டருக்கு சரின்னு படலாம், அதனால் நான் உள்ளே வச்சு அதை ஃபில்டர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதோ ஏன்னா அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு படம் வந்து ஃபைனலாக எப்படி வரப்போகுதுன்னு டைரக்டர் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ என்னோட தோன்ற ஐடியாஸ்லாம் அவருக்கு கொட்டணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் விஜய் சார் இருக்கும்போது அது அது சரியா தப்பா அவருக்கு அவரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிவிடுமோ அப்படின்னு அவர் பயந்துட்டு இருந்தேன். சார் சாரி சார் நான் அப்படி தான் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், நண்பா உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் அது பெரிய மனசு வேணும், அது அது அவருக்கு கொடுத்த கம்ஃபர்ட் அந்த அந்த வாவாத்தியாரை ஊட்டாண்ட அந்த பிளே பண்ணது அது எல்லாமே வந்து இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிருப்பேன் நான். அவர் அதை அதை வந்து அதை உடச்சு விட்டார். அது அது வந்து இல்லாட்டி அவங்களுக்கு தயங்கியிருப்பேன், என்ன பண்ணலாமா ஆனாமா இது பண்ணலாமா ஆனாமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தனும் இல்லை எனக்கு கம்ஃபர்ட் இல்லை என்ன இருக்கோ அது அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அது எதுவுமே பண்ணாது. அவர் அங்கேயும் பண்ணது இல்லாமல் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் வேற ஒரு படத்து டப்பிங் போனபோது அவங்க சொன்னாங்க, விஜய் சார் வந்து கைத்தட்டி ரசிச்சாப்புல சேர்ந்து சூப்பராக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே அவரோட பெரிய மனசு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து முதல்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லாட்டி உங்களோட தாட் ப்ராசஸ் வேலை செய்யாது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷராகிடும். அது எதுவுமே இல்லாமல் லோகேஷ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு, பட் விஜய் சாரும் அதை வந்து என்னை ரொம்ப அழகாக பத்திரமா வந்து அப்படியே இருக்க விட்டாங்க அது அது எங்க. ஸோ அந்த இதுக்கு நான் அவருக்கு எப்பயுமே நன்றி சொல்லுவேன். இன்னைக்கு படம் வந்து பவானின்னு ஒரு கேரக்டரை பேசுகிறாங்க இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் முக்கியமான காரணம் விஜய் சார் லோகேஷ் அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுவேன். நான் அவர் பார்த்து ரசித்து அவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து லோகேஷ் ஒரு நாள் ஃபோன் பண்ணான், ஆனால் படம் வந்து ஃபைனல் வெர்ஷன் சார் பார்த்தாங்கன்னா அவங்களை ரொம்ப பாராட்டினார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வீட்லேயும் பார்த்துட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னப்பல எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு பெரிய ஸ்டெப், அது ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட பெரிய ஸ்டெப் அது. அது 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 படம் சரியான சமயத்துல வந்து அதை ரிசீவ் பண்ணதுல பெரிய சந்தோஷம். சரி, இப்போ சேது சாருக்கு வந்து ஹிந்தி ரீமேக் பண்றாங்க, ஹிந்தி பவானியா கூப்பிட்டா பண்ண தயாரா? அது நடக்கும்போது பார்த்தேன். அந்த முடிவு வந்து எனக்கு எனக்கு எப்பயுமே பிளான் பண்ணி பிளான் பண்ணதே இல்லை, இது வரைக்கும் நான் பிளான் பண்ணதே இல்லை. அதனால அந்த சமயத்துல எனக்கு இருக்க நேரம் அப்போ யாரு டைரக்ட் பண்ண போறா, இப்போ இந்த படத்தை வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி சாதாரணமாக போய் பண்ணிட்டோம், அது வந்து அது வேற. இப்போ இந்த படம் வந்துடுச்சு, மக்கள் மத்தியில் அது பெரும் பாராட்ட பெற்றதுக்கு அப்புறமா வந்து திரும்பி இதை ப்ரெசன்ட் பண்ணும்போது யார் மூலமாக ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறையா போர்ஷன்ஸ் வெறும் மேலேருந்து பார்க்குற ஒரு இடத்துல எடுக்கிற டிசிஷன் இல்லை, அதனால் அது அப்போ சமயத்தில் நேரம் ஒத்துழைக்கணும். இதெல்லாம் சரியாக வரணும், சரியாக வரும்ன்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை யோசிக்கலாம். பட் ஆனால் எனக்கே தெரியாது, எனக்கு அதில் கான்ஃபிடென்ட் இல்லை, நான் நடிச்சதே திரும்பி நடிப்பேனான்னு எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. அது நீங்கள் ஒரு விஷயத்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதுல அதில் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதோட ரிசல்ட்டை பற்றின கவலை இல்லாத ஒரு இன்னசென்ஸ் இருக்கு.
ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இல்ல அது பெரிய பாரம் ஆயிடும், பெரிய பாரம் ஆயிடும். அதே மாதிரி ஆகுமா அப்படின்னா அதை ரிப்பீட் பண்றேன். எனக்கு நடிச்சு முடிச்சோடனே நான் மானிட்டர் கூட பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு மானிட்டர் பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு கரெக்ஷன் சொல்லி இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாலே எனக்கு வராது. அதில் கேட்டுப்பேன், ஓகே மூடா மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும், ஃபிசிக்கலாக வந்து எனக்கு தெரியாது. அந்த உள்ள இருக்கிற ஆணி வேற போய் தான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நான். அதனால எனக்கு இது கொஞ்சம் பயம் தான், பட் எப்படின்னு தெரியாது. அப்ரோச் பண்ணும்போது அன்னைக்கு பட்சத்தில் அன்னைக்கு பார்த்துக்கலாம். கலைஞன்றவர் வந்து கலைஞன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் தான் கலைஞன், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சேது கலை என்பதே எல்லாத்துக்குமானது, அது உலகத்தை தாண்டியது. சேது சார் எப்படி மேனேஜ் பண்றாரு? ஒரு நாள் காலையில தெலுங்கு படம் ஷூட்டிங், சாயங்காலம் கன்னட படம், மறுநாள் வந்து இப்ப ரெண்டு ஹிந்தி படம், நடுவுல தமிழ் படம். எப்படி இது வந்து அந்த அந்த அது எப்படி உங்களால நேரம் எங்க கிடைக்குது? எப்படி இதெல்லாம் பண்ண உங்களுக்கு அந்த மெனக்கடல் எப்படி வருது? என்ன உந்து சக்தி உங்களுக்கு? எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சதுங்க. அது வந்து நான் இது படைப்பின் பிரதிபலிப்பாக கூட பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ட்டாக நான் இப்போ எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்து ஒரு ஆளாக இருக்கிறேன். இந்த கதாபாத்திரம் ஒன்று ஒன்றும் ஒருவேளை நிஜமாக ஒரு ஆளாக இருந்தால் என்னை ஒவ்வொரு முறையும் என் தாய் ஈண்டெடுக்கணும்னு அர்த்தம். அது அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 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 படைப்போட பிஹேவியராக தான் நான் இப்போ கிரியேஷன் ஆஃப் பிஹேவியராக தான் பார்க்குறேன், தெரியல. அப்புறம் இந்த வேறு வேறு மொழின்னு சொல்கிறாங்க, கலைக்கு முதல்ல மொழி இல்லை, மொழியே கிடையாது. எங்கே போனாலும் மனுஷன் மனுஷ வாழ்க்கை தான் அது. அது திருக்குறளை போல தான், அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால், இதுதான் அடிப்படை மனித வாழ்க்கையோட அடிப்படை. அதுதான் அந்த அடிப்படைக்குள்ள தான் எல்லா கதாபாத்திரங்களும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ ஆனால் பேசுகிற மொழி தான் வேறு வேறைய ஒழிய பகிர்ந்துக்கிற அன்பு, கோபம், எல்லா தியாகம், தாய்ப்பாசம், இது எல்லாமே ஒன்று தான். அது நான் இன்னைக்கு நான் தமிழனா பிறந்தனால இப்போ எனக்கு இது என் இது என் தாய்மொழி, நான் இங்கே வந்து இப்படி இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கு. மற்றபடி வேறு எங்கே போனாலுமே அந்தந்த மொழியில் பிறந்ததுன்னா நம்ம அந்த மொழிக்கு சொந்தக்காரனாக தான் நம்ம அதில் பெருமைப்பட்டிருக்கோம். ஸோ மொழிகளை தாண்டி இது வந்து ஒரு 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 எங்கேயோ இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தோட பிஹேவியரை ஒரு கதைன்னு வெளியாக சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம நான் இருக்கிறேன், இன்னொரு 50 நிமிஷம் கழிச்சு என்னை பற்றி பேசினா ஒரு கதை தான். என் வாழ்க்கை கதையாகும் போது கதை என் வாழ்க்கையாக கூட தான் பெரிய நம்பிக்கை. ஸோ இது வந்து நான் ரொம்ப வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன், மதிக்கிறேன்ற தாண்டி நான் ரொம்ப ரசிக்கிறேன் இதை. அதனால் இது மேலே பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன் நான். அதனால் பண்ணும்போதுலாம் ரொம்ப ஒவ்வொரு முறையும் கேமரா முன்னாடி நிற்கும் போது ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கு எனக்கு இன்னமும் வந்து. இந்த சின்ன வயசில் குழந்தைங்க பலூனையோ தனக்கு பிடிச்ச மசால் தோசையோ இல்லை சமோசாவோ இல்லை பார்த்தா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு. கடலில் பார்த்தா, யானையை பார்த்தா, இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஒவ்வொரு முறையும் கேமரா முன்னாடி நிற்கும் போது இருக்கு, நிஜமாவே இருக்குது. நான் ரொம்ப ரசிக்கிறேன். அந்த டெக்னாலஜி சார், இன்னைக்கு டெக்னாலஜி வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருச்சு. சினிமாலேயே நம்ம கன்ஃபர்டா பார்த்துருக்கோம், திரையரங்கில் பார்த்து கொண்டிருந்த படங்கள் இன்னைக்கு நம்ம வந்து டிராயிங் ரூம்லயும் என் செல்போன்லயும் வந்தது. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்ம், அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க படங்கள் நம்ம பார்த்தோம், பல்வேறு மொழிகள்லயே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இரண்டுமே வேறு வேறு வழியில இப்போ மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு திரையரங்குல. திரையரங்குக்கு வர முடியாதவர்கள் இன்னைக்கு வந்து டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து அவங்களோட மொபைல பே பண்ணி தான் பார்க்க போறாங்க, இது லீகல். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை ஒரு திரைக்கலைஞனா நிச்சயமா டெக்னீஷியன் நீங்க வந்து இல்லைன்னா ஒரு டெக்னீஷியனா உங்களுக்குள்ள ஒருத்தர் இல்லைன்னா இந்த விஜய் சேதுபதி சார் இவங்களுக்கு ஃபுல் ஆஃப் பண்ணிருக்க முடியாது. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட், அலைட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி? முதல்ல எனக்கு வந்த என்னை பொறுத்தவரைக்கும் திரையரங்கு தாங்க ஃபர்ஸ்ட். திரையரங்கம் வந்து மனிதன் வந்து ஒரு சமுதாய விலங்குன்னு சொல்லுவாங்க, கரெக்டானா? சோசியல் அனிமல், சோசியல் அனிமல், மேன் இஸ் எ சோசியல் அனிமல். ஓகே ஃபைன். அப்போ மக்களோட சேர்ந்து படம் பார்க்கறது, ஒரு ஒரு தியேட்டர்ல ஒரு 500 பேர் ஒன்னா சிரிக்கிறது, கை தட்டுறது, ஒன்னா ஃபீல் பண்றது, அதுங்கிறது அந்த ஃபீல் வந்து கிரியேட்டே பண்ணவே முடியாது. அது வந்து தியேட்டர் தான் வரும், ஆனால் அது எனக்கு எப்பயுமே அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் நம் மனதுக்கு ரொம்ப பிடித்த நெருக்கமான மனைவி குழந்தைகளோட வாழ்றதே வந்து கொஞ்ச நாள் வெளி உலகத்தை பார்க்காம இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தது. பிடிக்குதோ பிடிக்கலையோ சக மனிதர்கள் மிக முக்கியம். ஸோ அவர்களோட சேர்ந்து வாழ்வது பிரயாணம் பண்ணுறதுங்கிறது முக்கியமானது, அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இப்பவும் நிறைய பேருக்கு தியேட்டருக்கு வர்றது பயமாக இருக்குது, பட் ஆனால் அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும். இந்த சமயத்தில் உங்களுடைய பெரிய மிகப்பெரிய மன உளைச்சலை வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கு. அது அது ஒரு பெரும் பங்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வகுத்து தான். உங்களுக்கு இவ்வளோ கதைகள், இவ்வளோ விஷயங்களை கொடுத்து
ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து அந்த இந்த கொரோனா காலகட்டங்களில் வந்து நம்மளை நம்மளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு நான் நம்புகிறேன். நானும் அதை அனுபவிச்சேன். நான் வந்து பழைய படங்கள்லாம் போய் பார்த்தேன். கரகாட்டக்காரன், வேதம் புதிது, கடலோர கவிதைகள், தர்மத்தின் தலைவன், தர்மம் தலை காக்கும், ஆயிரத்தி ஒன்று நிறையா வேறு வேறு மொழிகள், மணி ஹெஸ்ட் பார்த்ததோ இல்லை வேறு வந்து இப்போ ஃபேமிலி மேன் வெப்சீரிஸ் பார்த்தோம், இது மாதிரி வேறு 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 பார்க்க முடிஞ்சு, என்கேஜ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து கலை என்பது மக்களுக்கானது, அது வேறு வேறு ஃபார்மில் அது உருமாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது மக்களோட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து நான் எப்படி பார்க்குறேன், நீங்கள் சும்மா இருக்கிறியா, நான் உங்களுக்கு வேறு வழியாக வரேன். ஸோ ஆர்ட் ஃபார்ம் வந்து வேறு வேறு வழியில் வந்து மக்களை ரீச் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஃபார்ம் தான் நான் ஓடிடின்னு பார்க்குறேன். அது இந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இந்த கொரோனா சமயத்தில். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபைனலா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா நீங்க ரெண்டு லைன் அப் இருக்கு, உங்களுக்கு நான் ரொம்ப நேரம் உங்க டைம் எடுக்க விரும்பல. சேதுனா ஃபைனல் க்வெஸ்சன், அதாவது அப்பு டவுன், சக்சஸ் ஃபெயிலியர், இதெல்லாம் வந்து எல்லாரும் சாதாரண மனிதனே ரொம்ப பாதிக்கும் போது, திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க மேல யூ லிவ் பை யுவர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க, போன படத்தை வச்சுதான் இந்த படத்தையே பேசுறவங்க பல பேர் இருக்காங்க. உங்களுக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா திரையரங்குகள் மூடப்பட்ட நிலைமையில இப்ப மாஸ்டர் வந்திருக்கு, நீங்க பேர் வாங்கிருக்கீங்க, நடுவில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்களும் சந்திச்சீங்க, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ இன்றைய மனப்பக்குவம் என்ன, எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கோ இல்ல வந்து இந்த திரைத்துறையை இருக்கிறவங்களுக்கோ நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் சொல்ல வேண்டாம், ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் எனர்ஜி சொல்லுவீங்க. நான் வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, எப்பவுமே வந்து இந்த உன்னுடைய கடைசி படம் தான் பேசும் சொல்லும் போது அது ஒரு வியாபார கணக்கு தான் நான் பாக்குறேன். ஒரு கணக்கு வியாபாரமா போட்டுற முடியும், ஓகே, அது உங்களுக்கு வியாபார கணக்கு. ஏன்னா அப்புறம் வந்து வியாபார கணக்கு போடும்போது அது நீங்கள் போடுறது இல்லை, அது நிறைய பேர் சேர்ந்து போடுறாங்க, அது ஒரு படத்தை ரிசல்ட்டை போல இருக்கு. என்னுடைய கணக்கு என்னோட வேலையோட சேர்ந்து தான் இருக்கு. நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டிருந்தேன், ஏன்னா நிறையா நடுவில் மிடில் மேனோட நிறைய தொந்தரவுகள், ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வேறு வேறு விதமான பிரச்சனை இருக்கும். படம் வந்து ஆடியன்ஸ் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒன்று, இது நல்லா இருக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங், ஏன்னா அவங்களுக்கு தான் படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன மாதிரி கருத்து இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் நடுவில் இந்த மிடில் மேன் மூலமாக ஒரு படம் வந்து வரதில் இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் மன வருத்தம் முந்தி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செய்தி தெரிஞ்சது, என்னுடைய தொடர்பு என் வேலையோட மட்டும்தான். ஸோ எப்பயுமே நான் என் வேலையோட இருக்கிற தொடர்பு வந்து பலப்படுத்துறதுக்கான வேலை என்ன, நான் எப்படி இன்னும் மெச்சூர்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டேன். ஸோ அதனால் ரீசெண்டாக அதை பற்றின ஒரு அச்சம் குறைஞ்சி அது எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு லேர்னிங்க்குள்ள வந்திருக்கேன். ஸோ அதனால் எப்பவுமே அந்த விக்ரமாதி சொல்லலாம், பிரச்சனைனா பிரச்சனையை பார்க்கக்கூடாது, பிரச்சனைக்கான காரணம் தான் பார்க்கணும். அந்த பிரச்சனைக்கான காரணம் பார்க்கும்போது அந்த பிக்சல்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும், பிக்சல்ஸ் தெளிவாக தெரியும் போது அந்த டிராயிங் நம்ம வரைஞ்சிக்கலாம்னு எனக்கு தோணும். அவ்வளோதான். அதான் சார், நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இவ்வளோ பேசுற முக்கியமான ஒரு கொஸ்டினை கேட்காம வச்சுட்டேன். மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா ஆடியன்ஸ் திரையரங்குகளுக்கு மறுபடியும் இந்த படம் மூலமாக வந்திருக்காங்க, இது தொடரும், வரும் நாட்களில் இது தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மாஸ்டர் படம் வந்து ஒரு அச்சம் இருந்து தியேட்டருக்கு திரையரங்குக்கு மக்கள் வரத்துக்கு, இது ஒரு பெரிய ஸ்டாரு, பெரிய காம்பினேஷன், என்ன வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த பழக்கம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு, இது வெறும் நாட்களில் தொடருமா? கன்ஃபார்மா தொடரும், ஏன்னா வந்து இது ரெண்டு பக்கமா இருந்தது, அதாவது மக்கள் வரலன்னு ஒரு பக்கம் இருக்குது, வருவாங்களான்னு சந்தேகம் ஒரு பக்கம், இந்த பக்கமும் இருந்தது ரிலீஸ் பண்றதுக்கு இருந்தது. இப்ப நிறைய பேர் ஹோப் கிடைச்சிருக்கு, நான் விசாரிக்கிறேன் மற்ற பக்கத்து ஸ்டேட்ல எல்லாமே வந்து அடுத்தடுத்து படங்களை வந்து ரிலீஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தேட்டருக்கு வர அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு. ஸோ கேரளாவில் கேட்டிருக்கேன், ஆந்திராவில் கேட்டேன், நான் இப்போ மும்பை போயிருந்தேன், அங்கேயும் போகும்போது விசாரித்தேன். ஸோ இப்போ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, இனிமேல் பழையபடி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பண்ண. பட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா இந்த கோவிட் காலகட்டத்தை ஒட்டி, இப்போ நம்ம ஜனவரி மாதம் இது ரிலீஸ் ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து யூ லேடி தான் பார்த்து இல்லை, அதனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்? இல்லை, பெரிய முதல்ல சந்தோஷமா இருக்கு, அது ஒரு பெரிய வரலாறு இல்லை அது. அதனால தான் இந்த படம் வர்றதுக்கு நிஜமாவே நான் விஜய் சார் திரும்ப திரும்ப ஒரு நன்றி தான். அது முதல்ல மாண்பு முதலமைச்சர் போய் பார்த்ததாக இருக்கட்டும், அவர் இந்த படம் வரணும்னு எடுத்து முயற்சி அன்னைக்கு, மேபி என்னுடைய படமாக இருந்தால் கூட இது வந்திருக்குமான்னு கூட தெரியாது எனக்கு. அது விஜய் சார் அப்படிங்கிற ஒரு பெரிய மாசிகரோட புள்ளிங் தான் அது, அதோட அது அந்த அது அதன் மூலமாக நிகழ்ந்தது தான் அது பெரிய விஷயம். நான் இது இது அவர் இருக்கிறதுனாலே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்ததுனாலையும் இது வருவான் நான் முழுசாக நம்பினேன், எனக்கு நம்பிக்கை இருந்தது, நம்ம ஒரு ஆடியன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு எப்பயோ அதுலேருந்து வெளியே வந்தாங்க, ஏன்னா டெய்லி வெளியே போகிறோம், நீங்கள் மார்க்கெட்டில் பேப்பரில் பார்க்குறோம்ல, மார்க்கெட்டில் பார்க்குறோம், மக்கள் பழங்குறத வெளியே போகிறோம், பிரயாணம் பண்ணுறோம்,
பொது பொது இடத்துல கூடுறோம், மாலுக்கு போறாங்க. ஸோ மக்கள் பழகின வேற எங்கேயுமே வராம இல்லை. இப்ப கொரோனா தொடங்கும் போது ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் இருந்த பயம் வந்து மக்களுக்கே அது வந்து ஒரு மாதிரி விழிப்புணர்வு வந்துருச்சு இது என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேருக்கு அது இருக்குது, அது அது ஒருத்தர் தனிப்பட்ட கற்றுச்சுக்கோங்க. பட் ஆனால் வர ஆரம்பிச்சா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் வெளியெல்லாம் போகும்போது செப்டம்பர் அக்டோபர் மேலே வெளியே போகும்போது வந்து எல்லாருமே கேட்ட கேள்வி எப்போ மாஸ்டர் வரும் தான் கேட்டுக்கிறாங்க. மாஸ்டர் எப்போ மாஸ்டர் எப்போ தான் கேட்டுனாங்க. அதனால வந்து மக்களுக்கு பொறுத்த வரைக்குமே அது வருவாங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. நன்றி சேதன், உங்கள் ரொம்ப தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த பவானியா உங்களுக்கு திரைதங்களை பார்த்தது ஆச்சரியமாகவும் இருந்தது. வேற இதுலயும் எங்களை ரொம்ப, அதாவது இந்த கொரோனாவின் 7 மாத கால அந்த ஒரு இதை வந்து நீக்கி கொடுத்ததுல உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு. நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே இது வரலாறின் தொடக்கமா இருக்க போகுது. அடுத்து ஓடிடி அமேசான்ல வரும்போது இன்னும் நாங்க அது மறுபடி போட்டு பார்த்து நிறுத்தி நிதானமா அந்த இடத்த விட்டு பார்க்கவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளா வரவே வேணாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.